இனியா சிரியில இனி என்னெல்லாம் அடுத்து பிரமலா தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம இனியா நம்ம யாழினிக்கு ஒரு அம்மாவா இருந்து அவங்க யோசிக்கிறதும், அந்த இடத்துல நம்ம விக்ரம் சாரும் சரி யாழினி மேல எந்த தப்பும் இருக்காது, நீ அவசரப்பட்டு அவளை கோவிச்சுக்காத, அது எல்லாமே ஏதோ ஒரு காரணத்தோட தான் அவ சொல்லியிருக்கா அப்படிங்கறத தெளிய வைக்கிற அளவுக்கு நம்ம விக்ரமோடைய சப்போர்ட்டும் பாக்குறதுக்கே ரசிக்க வைக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு லைக் போட்டு தெரிவிச்சுக்கோங்க. என்னதான் அவங்க வந்து ஒரு அம்மாவோட ஸ்தானத்துல இருந்தாலும் குழந்தை விஷயத்துல நம்ம இனியா ரொம்பவே வீக்கா தான் இருக்காங்க. ஏன்னா யாழினிக்கு எப்ப குழந்தை பொறுக்கும் அந்த குழந்தையோடைய கையால தான் அம்மாவுடைய அஸ்திய கரைக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டுட்டு இருக்கும் போது அந்த விஷயம் தெரிஞ்சும் ஏன் யாழினி என்கிட்ட உண்மையை மறைச்சான்னு சொல்லி முதல்ல பயங்கர டென்ஷன் ஆனாங்க. ஆனா விக்ரம் கிட்ட இதை பத்தி பேசினதுக்கு அப்புறம் தான் அவர் கொஞ்சம் தெளிவுபடுத்திருக்காருன்னு சொல்லலாம். அது ஒரு பிரச்சனை இல்ல, அம்மா உனக்கு போன் பண்ணி சொன்னாங்களா இந்த மாதிரி அவ யாழினி மாசமா இருக்கான்னு சொல்லி, அப்படி ஒரு சந்தோஷம் இந்நேரம் அவங்க சொல்லி உங்ககிட்ட பரிமாறி இருக்கணும்ல, அப்படி ஏன் சொல்லல அப்படின்னு சொன்னா யாழினி யாருக்கிட்டயுமே அவ சொல்லலன்னு தான் அர்த்தம். ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும், கேட்டு தெரிஞ்சுக்கலாம், அதுக்காக நீ ரொம்ப டென்ஷன் ஆகாதுன்னு சொல்லி ஒரு வழியா நம்ம இனியாவை தேத்தி விட்டாச்சு. இங்க இந்த அமுதவள்ளியோ இவ மாசமா இருக்காளா இல்லையா அப்படின்னு எப்படியாவது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக அந்த எள்ளூருடைய கொடுத்து ரொம்பவே டார்ச்சல் பண்ண ஆரம்பிச்சாங்க. கடைசியில அவங்க நான் இதை சாப்பிட்டா எனக்கு ஆபத்துன்னு சொன்னதுக்கு அப்புறம் இது இன்னும் கன்ஃபார்ம் ஆகுறதுக்காக புருஷ பொண்டாட்டி ரெண்டு பேரும் பேசுறத அப்படியே ஒட்டு கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம இளங்கோவும் சந்தோஷத்தை கொண்டாடவும் முடியல, வெளியே சொல்லவும் முடியலையே, தனக்குள்ளேயே வேதனையும் சந்தோஷத்தையும் அடக்கி வச்சுக்கிட்டு பொண்டாட்டிக்காக பூவை வாங்கிட்டு வந்து தலையில வச்சு கொடுத்த சந்தோஷம் இல்லாத யாழினியை பத்தி என்ன ஆச்சு, ஏன் இப்படி இருக்க, உனக்கு கொஞ்சம் கூட சந்தோஷம் இல்லையா இதுலன்னு கேட்கும் போது நீங்க அப்படி கேட்காதீங்க. ஏன்னா இந்த இடத்துல அமுதா சித்தி வந்து இப்படி ஒரு பிரச்சனையை ஏற்படுத்திட்டாங்க, ரொம்பவே எனக்கு வேதனையா இருக்குன்னு சொல்லி அந்த இடத்துல அந்த அமுதவள்ளி பண்ண சேட்டைய நம்ம இளங்கோ கிட்ட சொல்ல, இதுக்கு மேல உண்மையை மறைக்க வேண்டாம், நம்ம அம்மா கிட்ட விஷயத்த சொல்லலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அப்பவும் இது எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி ஏமாந்து போறது ரொம்பவே கஷ்டம் தானே, கொஞ்ச நாள் பாப்பமேன்னு சொல்லியிருந்தா அந்த கொஞ்ச நாளுக்குள்ள அமுதவள்ளி அடுத்த ஒரு பிரச்சனைய கிளப்ப போறாங்க. அப்போ நீ மாசமா தான் இருந்திருக்கியா, உன்ன நான் சும்மா விட போறது கிடையாது, என் பொண்ண இளங்கோவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு என் அண்ணன் சொத்தை ஆளலான்னு பார்த்தா அதுக்கு வாரிசு கொண்டு வந்து நிக்க வச்சு நீ அதுக்கு சொத்துக்கு பங்கு போலான்னு பாக்குறியா, இனி நான் அந்த குழந்தைய எப்படி நீ பெத்தெடுக்க போற, அதை நான் வயிற்று கருவழியே நான் அழிக்க போறேன்னு சொல்லி கொடூரமா அவங்க ஒரு பொம்பளையா இருந்துகிட்டு இப்படி யோசிக்கிறது கேவலமா இருக்குன்னு சொல்லலாம். இதுல நல்ல சிவத்துக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா யாழினிய தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிப்பாங்க. யாழினிய கொண்டாட ஆரம்பிக்கிறாங்களோ இல்லையோ பெத்து கொடுக்கிற அந்த வாரிசுக்காக அது ரொம்பவே தூக்கி வச்சு கொண்டாட ஆடுவாங்க. ஆனா இது அந்த நல்லசிவம் காதுக்கு அண்ணன் காதுக்கு போக கூடாது, அதுக்கு முன்னாடியே இந்த குழந்தையோட இந்த நிழலை அப்படியே களைச்சிடணும் அப்படிங்கறதுக்காக அடுத்த ஒரு முடிவுல இறங்குறாங்க. இங்க நம்ம இனியாவும் நான் யாழினிய போய் பாத்துட்டு வரேன் அப்படிங்கறதுக்காக அவங்களுக்கு பிடிச்ச பழகாரம் எல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க. இங்க நம்ம இளங்கவும் சரி சித்தி கிட்ட ரொம்பவே உஷாரா இருக்கணும் ஜாக்கிரதையா இருக்கணும் சொல்லிருக்காங்க. ஆனா இந்த அமுதவள்ளியோ எப்படியாவது யாழினி வயித்துல வளர்ற குழந்தைய களைக்கணும் அப்படிங்கறதுக்காக யாழினிய கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டு கீழே எண்ணெய ஊத்தி வச்சு அதை வழுக்கி நம்ம யாழினியும் கீழே விழுறாங்க. விழும் போது யாழினிக்கும் குழந்தைக்கும் ஏதாவது பிரச்சனைகள் இருக்க போகுதா, இல்ல அந்த குழந்தை அதையும் மீறி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம யாழினி வயித்துல வளர போகுதா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.